சூரிய குடும்பம். சூரிய குடும்பம் குழந்தைகளா, இப்ப நம்ம பார்க்க போறது சூரிய குடும்பம். சூரிய குடும்பம் அப்படின்னா விண்வெளியில இருக்கும் சூரியனையும் அதை சுற்றி உள்ள கோள்களையும் தான் சூரிய குடும்பம் அப்படின்னு சொல்லுவோம். உதாரணமா சொல்லணும்னா, சூரிய குடும்பத்தில் உள்ள ஒரு கோள் தான் பூமி. பூமியின் மேற்பரப்புல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். பூமி பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? கோள வடிவமா இருக்கும். கோள வடிவம் அப்படிங்கிறது நீங்க விளையாடுற ஒரு பந்து போல இருக்கும். பந்துல ஒரு பொருளை நிக்க வைக்க முடியுமா? முடியாது, கீழே விழுந்துடும். பந்து போல இருக்கும் பூமியில நம்மால் எப்படி இருக்க முடியுது அப்படின்னா, அதுக்கு காரணம் ஈர்ப்பு விசை. ஒரு பொருளை மேல தூக்கி போட்டா அது கீழே வந்து விழும். அதற்கு காரணமும் ஈர்ப்பு விசை தான். பூமியில மட்டும்தான் உயிரினங்கள் இருக்கு. அதாவது மரம், செடி, கொடிகள், பறவைகள், விலங்குகள், கடல்வாழ் உயிரினங்கள் மற்றும் மனிதர்கள். விண்வெளியில இருந்து பூமியை பார்க்கும் போது நீல நிறமா இருக்கும். இதற்கு காரணம் பூமியில உள்ள கடல் நீர் தான். சூரிய குடும்பத்துல மொத்தம் 8 கோள்கள் இருக்கு. அது என்னென்னு இப்ப பார்க்கலாம். குழந்தைகள் எளிய முறையில சூரிய குடும்பங்களை கற்கும் 5 வழிமுறைகளையும் தெரிஞ்சுக்கலாம். சூரியன். சூரியன் இது ஒரு எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு கோளமாகும். புதன். புதன் இது சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கோள். இது சூரிய குடும்பத்தில் உள்ள மிக மிக சிறிய கோளாகும். இதற்கு நிலவுகள் இல்லை. இது சூரியனை சுற்றி வர சுமார் 88 நாட்கள் தேவைப்படுகிறது. வெள்ளி. வெள்ளி இது சூரிய குடும்பத்தில் உள்ள மிக வெப்பமான கோளாகும். இது மட்டும் இடஞ்சுழியாக சூரியனை சுற்றி வரும். இதற்கு நிலவுகள் இல்லை. இது சூரியனை சுற்றி வர 255 நாட்கள் எடுத்துக்கொள்ளும். பூமி. பூமி உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே கோள் பூமியாகும். இதற்கு ஒரு நிலவு உண்டு. இது சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் 6 மணி நேரம் ஆகும். செவ்வாய். செவ்வாய் இது சிவப்பு நிறத்தில் தோற்றமளிக்கும். இதற்கு 2 நிலவுகள் உள்ளது. வியாழன். வியாழன் சூரிய குடும்பத்திலே உள்ள மிக பெரிய கோள். இது இதற்கு 67 நிலவுகள் உள்ளது. இது சூரியனை சுற்றி வர 12 ஆண்டுகள் ஆகும். சனி. சனி இது தன்னை சுற்றி ஒரு வளையம் கொண்ட தோற்றத்தில் காணப்படுகிறது. இதற்கு 62 நிலவுகள் உள்ளது. இது சூரியனை சுற்றி வர 29.5 அரை ஆண்டுகள் ஆகும். யுரேனஸ். யுரேனஸ் இது நிறைய பனிப்பாறைகளை கொண்ட கோள். அதனால சூரிய குடும்பத்திலேயே மிக குளிர்ந்த கோளா இருக்கு. இதற்கு 27 நிலவுகள் உள்ளது. இது சூரியனை சுற்றி வர்றதுக்கு 84 ஆண்டுகள் எடுத்துக்குது. நெப்டியூன். நெப்டியூன் இது சூரியனை விட்டு ரொம்ப தொலைவுல இருக்கிற ஒரு கோள். இதற்கு 14 நிலவுகள் இருக்கு. இது சூரியனை சுற்றி வர 164 ஆண்டுகள் 9 மாதங்கள் ஆகும். இப்ப குழந்தைகள் எளிமையா கற்கும் 5 வழிமுறைகளை பார்க்கலாம். வழிமுறை 1, கற்பனை மூலம். பூமியை வந்து தன் வீடா கருதி மற்ற கோள்களை சுற்றுப்புறத்துல உள்ள வீடுகளா சொல்லலாம். இதன் மூலமா குழந்தைகள் எளிய முறையில சூரிய குடும்பங்களை கற்க முடியும். வழிமுறை 2, வரைதல் மூலம். குழந்தைகளுக்கு வரைஞ்சு சொல்லிக் கொடுக்கலாம் மற்றும் குழந்தைகளையே வரைய சொல்லி வண்ணம் தீட்ட சொல்லலாம். இதன் மூலமா குழந்தைகள் எளிய முறையில சூரிய குடும்பங்களை கற்க முடியும். வழிமுறை 3, வெவ்வேறு அளவு கொண்ட பந்து. குழந்தைகளுக்கு வெவ்வேறு அளவு கொண்ட பந்துகளை வாங்கி கொடுத்து பந்துகளை பயன்படுத்தி கோள்களின் நிறம், அளவு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம். இதன் மூலமா குழந்தைகள் எளிய முறையில சூரிய குடும்பங்களை கற்க முடியும். வழிமுறை 4, படத்தை காட்டி சொல்லிக் கொடுத்தல். குழந்தைகளுக்கு சூரிய குடும்பத்தின் படத்தை காட்டி சொல்லிக் கொடுக்கலாம். இதன் மூலமா குழந்தைகள் எளிய முறையில சூரிய குடும்பங்களை கற்க முடியும். வழிமுறை 5, தொலைநோக்கி மூலம். குழந்தைகளை கோள் அரங்கங்களுக்கு கூட்டிட்டு செல்லலாம். அங்க உள்ள தொலைநோக்கி மூலமா பார்க்கும்போது குழந்தைகள் எளிய முறையில சூரிய குடும்பங்களை கற்க முடியும். சூரிய குடும்பம். சூரியன், புதன், வெள்ளி,
செவ்வாய், வியாழன், சனி, உரேனஸ், நெப்டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி.